ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கூல் தமிழன். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கைபிளாக் 4.10 எப்படி டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கைபிளாக் 4.09 ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு நிறைய சீரீஸாக போட்டுருந்தோம். ஓகே, ஸோ அந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணும்போது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்கைபிளாக் 4.10 அப்டேட் வந்துருந்தது. ஸோ அதை வந்து இனிமேட் வந்து இதையும் வந்து ஒரு சீரியஸாக போடலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி பிளாக் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். எபிசோட் 5 வரைக்கும் போயிருக்கு, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கை பிளாக் 4.10 ப்ளே பண்ணலான்னு இருக்கோம். அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம் மெல் மறக்காமல் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் வெரி ரொம்ப சிம்பிள் தான். இது ஆக்சுவலாக டீ லான்ச்சர் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எப்படி வந்து இந்த மேப் வந்து இந்த டீ லான்ச்சரில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கை பிளாக்லாம் ஒன்றும் இல்லை, வானத்தில் வந்து அந்தரத்தில் இந்த இடம் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஒரு மரம் இருக்கும், ஒரு செஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடில் வந்து ஜஸ்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் planet.minecraft.com ஓகேங்களா, இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் போகணும். ஸோ பிளான் நல்லா பார்த்துங்க, planet.minecraft.com. ஸோ இதுக்குள்ளே போனால் இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த மைன்கிராஃப்ட் சி ஸ்கை ஸ்கை பிளாக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், இங்கே போயிட்டு ஸ்கை பிளாக் 4.10 டைப் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேஜில் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கை பிளாக் 4.10 இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வேறு பேஜில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் மேப்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து நம்ம வந்து டீ லான்ச்சில் ப்ளே பண்ணனாக்கா ஒன்றும் இல்லை, சிம்பிள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. இந்த இதுவும் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டீ லான்ச்சர் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதோட சேவ் ஃபைல்ஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு போகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபோல்டரை வந்து அந்த ஜிப் காப்பி பண்ண ஜிப் ஃபைலை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டராக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஜிப் ஃபோல்டர் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் ஆனால் இந்த ஃபோல்டர் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சிம்பிள், டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஜிப் ஃபைலை வந்து இந்த இந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இங்கே ஃபோல்டராக டவுன்லோட் ஆகிடும். வெரி சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டீ லான்ச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கேம் என்டர்க்குள்ளே போங்க. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 1.18.1 வந்திருக்கு. ஸோ அதில் என்டர் கேம் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டீ லான்ச்சருக்குள்ளே என்டர் ஆகிடும். ஸோ டீ லான்ச்சர் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயராக மல்டி பிளேயரான்னு கேட்கும். நீங்கள் சிங்கிள் பிளேயர் ப்ளே பண்ணால் சிங்கிள் பிளேயர், இல்லை மல்டி பிளேயர் இருந்தால் மல்டி பிளேயர் கொடுங்க. ஸோ சிங்கிள் பிளேயர் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மேப் இங்கே காமிக்கும், நீங்கள் காப்பி பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே வந்து மேப்பாக காமிக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணது, கிரியேட் பண்ண எப்படி காமிக்கும். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி அந்த மேப்பே வந்து நம்ம ஃபோல்டராக அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லோடு வந்து வேர்ல்டு வந்து லோட் ஆகிடும். வெரி சிம்பிள் கைஸ், நம்ம வந்து வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய வேர்ல்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் அண்ணாசி என்னது வாய்ஸ் டங்கு ஸ்லிப் ஆகுது, வானத்தில் அந்தரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். அது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறோம், ப்ராக்ரெஸ் பண்ணுறோன்றத நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு மரம் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்ம நார்மல் மைண்ட் கிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா சும்மா இது பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், பட் இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஸோ எந்த ஒரு பொருளும் ஒரு சின்ன சீடு கூட கீழே சிந்தாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மறந்தாப்பில் உங்கள் இன்வென்ட்ரியில் ஏதாவது வச்சுருக்கும் போது கீழே ஊன்ட்டிங்கனாக்கா இன்வென்ட்ரி இருக்கிறது எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் இந்த பிளேஸ் சேவ் பண்ணுற வரைக்கும், வேறு எதுவுமே சேவ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப உஷாராக ப்ளே பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஸ் பிளாக்கு, ஒரு லாவா பக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஓ, ஒப்சிடன் 10 கொடுத்துருக்காங்களா? ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக போன இதுலலாம் இந்த மாதிரி இல்லை. அதேமாதிரி இதுவும் க்ளோ பெரிஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 4.09 இதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, சிபிக்கல் ஒன்று இருக்குது, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்புறம் சுகர் கேன் கொடுத்துக்கிறாங்க, வெரி குட். சுகர் கேன் வந்து இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் சுகர்லாம் ரெடி பண்ணலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காபிள் ஸ்டோன் பண்ணுறது ரெடி ஆகும். ஸோ நமக்கு வுட்டு வேணுன்னா இந்த இருக்கிற ஒரே ஒரு மரம் தான். ஸோ இந்த மரத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதில் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாக்கா நமக்கு வந்து இதுலேருந்து சாப்ளிங் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் மல்டிபிள் வுட்டுலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ எஸ் கைஸ், ஸோ திஸ் இஸ்
ஸ்கைபிளாக் 4.1.0 எபிசோட் நம்பர் 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஃபர்தராக ப்ராக்ரஸ் பண்ணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ், தேங்க்யூ, பபாய்.